நகைச்சுவை கலந்த விதத்துல தன்னோட படங்களோட கதைகளை தேர்வு செஞ்சு அதை எல்லா ரசிகர்களுமே ரசிக்கிற விதமான படங்களை கொடுத்துட்டு இருக்கிறவர் தான் சிவகார்த்திகேயன். இந்த படத்துல கதை இல்லை அப்படின்னு தெரிஞ்சேதான் தேர்வு செஞ்சு நடிச்சிருக்காரு. பிரின்ஸ் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரவங்களால் சுதந்திர போராட்ட காலத்தில் கொல்லப்பட்ட தன்னோட தாத்தாவுடைய பெருமையை பேசிகிட்டு இருக்காரு சத்யராஜ். தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சது போலையே காட்டிக்குவார். அவரோட மகன் தான் சிவகார்த்திகேயன், ஒரு ஸ்கூலில் ஆசிரியராக வேலை பார்த்துட்ருக்காரு. அவரோட ஸ்கூலுக்கு புதுசாக ஆசிரியராக வந்து சேர்றாங்க பிரிட்டிஷ் பெண் மரியா. இவங்களுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இடையில் காதல். தாத்தாவை கொன்ன பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த பெண் மரியா தன்னோட மகன் சிவாவை காதலிக்கிறத எதிர்க்கிறாரு சத்யராஜ். மரியாவோட அப்பாவும் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்பாக்களுடைய எதிர்ப்பை மீறி காதலர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தாங்க இந்த பிரின்ஸ் படத்தோட கதை. தியேட்டரில் இந்த படத்தை பார்க்க போகிறோம், அதனால் இது வந்து ஒரு படம் தான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு தாங்க நம்ம படம் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகளில் யூடியூப்கள்லாம் வர்ற துண்டு துண்டு நகைச்சுவை காட்சிகளெல்லாம் சேர்த்து ஒரு படத்தை பார்க்குற உணர்வு வரும் தெரியுமா, அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஆனாலும் சில பல காட்சிகளில் சிரிக்க வச்சுருக்காரு இயக்குனர் அனுதேவ். அதுக்கு தமிழ் வசனங்களை எழுதின பிரபாகரன் ஆனந்த நாராயணன் உறுதுணையாக இருந்திருக்காங்க. தன்னோட கதாபாத்திரத்துக்காக பெருசாக மெனக்கடல்லாம் எதுவுமே பண்ணலைங்க சிவகார்த்திகேயன், அப்படியே ஜாலியாக வந்து நடிச்சுட்டு போயிருக்காரு. காதலிக்கிறது நடனம் ஆடுறதுன்ட்டு வழக்கமாக செய்கிறத அன்பு கதாபாத்திரத்தில் அப்படியே செஞ்சுருக்காரு. பிரிட்டிஷ் பெண்ணாக வர்ற மரியா, உக்ரைன் நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் மரியா. அவங்களுக்கும் அதிகமாக தெரியாத ஆங்கிலத்தில் தான் தமிழ் வசனங்களை எழுதி வச்சு பேசியிருக்காங்க. எதிரில் இருக்கிறவங்க தமிழில் பேசி நடிக்க அதை புரிஞ்சது போல் காட்டிக்கிட்டு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க. சின்ன சின்ன முகபாவனைகளில் கூட தேர்ந்த நடிகை போல் நடிச்சிருக்காங்க மரியா. இவங்களுக்கும் சிவாவுக்குமான காதலில் ஒரு நெருக்கம் ஒரு ஃபீலிங்ன்ட்டு எதுவுமே கிடையாது. அவங்க சேர்ந்தா என்ன சேரலன்னா என்ன அப்படின்னு தான் படம் பார்க்குற நமக்கெல்லாம் தோணும். சிவகார்த்திகேயனுடைய அப்பாவா சத்யராஜ் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர். ஊரார் தன்னை பற்றி புகழ்ந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறவர். பிரிட்டிஷ்காரவங்களை எதிர்த்து தன்னோட தாத்தா போராடி குண்டடிபட்டு உயிரிழந்தவர் அப்படின்றத அடிக்கடி சொல்லிக்கிட்டே கிடப்பாருங்க மனுஷன். நடிப்பில் வழக்கம் போல் அசத்துனாலும் அவரோட முகத்தில் அவ்வளோ ஒரு களைப்பு தெரியுது. சிவகார்த்திகேயனுடைய நண்பர்களாக சதீஷ் ராகுல் பாரத்லாம் நடிச்சிருக்காங்க. கதாநாயகனுக்கு நண்பர்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களெல்லாம் படத்தில் சேர்த்து வச்சுருக்காங்க. யாருமே பெருசாக சிரிக்க வைக்கலைங்க. சில காட்சிகளில் வந்துட்டு போகிறாங்க அவ்வளவுதான். பிரேம்ஜி தான் படத்தோட குட்டி வில்லன், ஊரில் ஏமாற்றிட்டு திரியிற ஒரு கதாபாத்திரம். ஒரே ஒரு காட்சியில் சூரி வந்துட்டு போகிறாரு. சரி இவராச்சும் ஏதோ செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தா அட போங்கப்பா அப்படின்னு சொல்ல வச்சுட்டாரு. தமனோட இசையில் ஜெசிகா பிம்பிளிக்கு பிலாப்பிலாம் சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களுக்கான பாடல். பின்னணி இசைகள்லாம் படத்தில் வேலையே கிடையாதுங்க. மனோஜ் பரமஹம்சாவுடைய ஒளிப்பதிவாக இது அப்படின்ட்டு ஆச்சரியமாக இருக்குது. பல காட்சிகள் ப்ளீச் ஆனது போலவே இருக்குது. படத்துக்கு பெரிய செலவுலாம் எதுவுமே கிடையாது, சில பல கோடிகள்லையே சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. நாலு காட்சிகளில் நகைச்சுவை கொடுத்து சிரிக்க வச்சா போதும், ரசிகர்கள் திருப்தி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் நினச்சிருந்தாரு அப்படின்னா அவரோட எண்ணத்தை மாற்றிக்கிறது நல்லது. தேசபக்தி பேசுகிறவங்களை கிண்டல் அடிக்கிற வசனங்கள் காட்சிகள்லாம் எதுக்காக இந்த படத்தில் வச்சாங்க அப்படின்றது தெரியலை. பிரின்ஸ் பார்க்க முடியலை.